பாலை விற்கும்போது சேம் நமக்கு இதே 4000 ரூபாய் தானே சார் கிடைக்குது. அப்போ நெய்யை விற்கும்போதும் 4000 ரூபாங்கும் போது அப்போ பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்களே. அப்போ நீங்கள் 25000 ரூபாய் கிட்ட லாபம் பார்க்கலாங்கும் போது அது எப்படி? ஒரு 100 லிட்டர் பாலை வந்து நம்ம பாலை பாலாக கொண்டு போய் ஒரு 3500 ரூபாயோ இல்லை அதிகபட்சம் ஒரு 4000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக அதே 100 லிட்டரை இந்த மிஷினை மட்டும் வச்சு 25000 ரூபாய்க்கு நம்ம பண்ண முடியும் அப்படின்றது தான் உண்மை. இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்குங்களா? இந்த வீடியோவில் நம்ம கிரீம் செப்பரேட்டர் அப்படின்ற இயந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது யாருக்கெல்லாம் வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னா, நான் வந்து ஒரு புதுசாக லாபகரமான ஒரு தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்ட்டுருக்கிறவங்களுக்கும், நான் வந்து ஒரு சின்ன பண்ணை வச்சுருக்கேன், பால் வருது, பாலை பாலாக கொடுத்த லாபம் இல்லை, அதை நல்ல லாபகரமாக மதிப்பு கூட்டி வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும், ஒரு பெரிய பண்ணை வச்சுருக்கேன், நிறையா பாலை கொண்டு போய் நான் கம்மி விலைக்கு சொசைட்டி கொடுக்குறேன் இல்லை டைரி கொடுக்குறேன்ட்டுருக்கிறவங்களுக்கும், நான் வந்து ஒரு பால்காரராக இருக்கேன், பால் எடுத்து நான் வீடு வீடாக கொடுத்துட்ருக்கேன், அப்போ எனக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, பால் தான் கொடுத்துட்ருக்கேன், நான் வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாலும் அவங்க வாங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்ட்டுருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கலாம். நிறைய பயனுள்ள தகவல், லாபகரமாக எப்படி கொண்டு போன்ற முக்கியமான தகவல் பற்றி இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு 100 லிட்டர் பாலை வந்து நம்ம பாலை பாலாக கொண்டு போய் ஒரு 3500 ரூபாயோ இல்லை அதிகபட்சம் ஒரு 4000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக அதே 100 லிட்டரை இந்த மிஷினை மட்டும் வச்சு 25000 ரூபாய்க்கு நம்ம பண்ண முடியும் அப்படின்றது தான் உண்மை. சார், நீங்கள் சொல்கிறதை கேட்கும்போது நம்பலாமா வேண்டாமான்ற அளவுக்கு நமக்கு இருக்குது. ஏன்னா இந்த சின்ன மிஷினரிஸ் இதை வச்சு அவ்வளோ லாபம் பார்க்க முடியுங்கிறது கொஞ்சம் நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. இது எப்படி சாத்தியம் சார்? கொஞ்சம் புள்ளி விவரமாக இதை டீட்டெயில்டாக சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாங்க. இப்போ ஒரு 100 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு வருது அப்படின்னா, அந்த இருக்கிற அந்த பண்ணையாளர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 35 ரூபான்றது ஒரு நல்ல ரேட்டாக தான் இப்போதைக்கு இருக்குது. அப்போ ஒரு 3500 ரூபா ரேட்டுக்கு தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது உண்மைதானே? ஓகே. இப்போ அந்த 100 லிட்டர் பாலை நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்கான கணக்கை நான் வந்து தெளிவாக நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த 100 லிட்டர் பால் நம்ம க்ரீம் செப்பரேட்டரில் வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு க்ரீம் கிடைக்கும். அந்த க்ரீம்லேருந்து ரொம்ப அதை காய்ச்சி நம்ம வந்து நம்ம நெய்யாக வந்து மாற்றிக்க முடியும். ஓகே. இப்போ அந்த 100 லிட்டர் பால்லேருந்து நம்ம சர்வசாதாரணமாக ஒரு 8 கிலோ நெய் வந்து நம்ம வந்து எடுத்துட முடியும். இப்போ மார்க்கெட் ரேட்டில் நெய்யோட ரேட்டு ரொம்ப கம்மியாக பட்டோம்னாலே கிலோ 500 ரூபாய் இல்லாமல் வந்து நமக்கு வந்து வாங்க முடியாது. அப்போது ஒரு 8 கிலோ நெய்யை ஒரு 4000 ரூபாய்க்கு நம்ம பண்ணும்போது அந்த 100 லிட்டர் பாலை நம்ம வந்து அதிகபட்சமான விலைக்கு விற்றா வர வேண்டிய 4000 ரூபாய் அந்த நெய்யிலிருந்தே வந்து நம்ம எடுத்துட்டோம். சார், பாலை விற்கும்போதும் சேம் நமக்கு இதே 4000 ரூபாய் தானே சார் கிடைக்குது. அப்போ நெய்யை விற்கும்போதும் 4000 ரூபாங்கும் போது அப்போ பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்களே? ஆமாம். அப்போ நீங்கள் 25000 ரூபாய் கிட்ட லாபம் பார்க்கலாங்கும் போது அது எப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் நல்லாயிருக்கும். ஆமாம். இப்போ அந்த நெய்யை வந்து விற்கும் போதே நமக்கு பாலுக்கு அளவுக்கான காசு வந்துடுது. ஆனால் இங்கே உண்மையான லாபம் நெய்யெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இருக்கிற ஸ்கிம்டு மில்க்கு அப்படின்றத வச்சு தாங்க மிகப்பெரிய இங்கே ஒரு லாபம் அடங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்கிம்டு மில்க்கை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளேவர்ட் மில்க்கு, அதாவது இந்த ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க்கு இந்த மாதிரி பண்ண முடியும். மோராக வந்து நம்ம பண்ண முடியும், தயிராக பண்ண முடியும், பன்னீர் கூட இதில் வந்து பண்ண முடியும். இப்போ இது ஒவ்வொரு கேட்டகரியாக பண்ண எவ்வளவு வந்து நம்ம சேல் பண்ண முடியுன்றதை நான் வந்து சொல்லிடுறேன். இதில் மிக அதிகமான லாபம் வந்து ஃப்ளேவர்ட் மில்க்கு தாங்க. ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு லிட்டர் வந்து 200 ரூபாய் அப்படின்னா, அப்போ நம்ம ஸ்கிம்டு மில்க் 100 லிட்டர் நம்ம இருக்குது, அதை நம்ம எவ்வளோக்கு வந்து ஃப்ளேவர்டாக சேல் பண்ண வரும்? ஒரு 20000 ரூபாய்க்கு நம்ம 20000 ரூபாய் பண்ண முடியும். ஏற்கனவே இன்னைக்குலேருந்து ஒரு 4000, இந்த 24000 ரூபாய்ன்றதை நான் சொன்னது. ஓகே. இது தியரட்டிக்கலாக நம்ம சொல்லும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளேவர்ட் மில்க்கை நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் நேரடியாக நீங்கள் கஸ்டமருக்கு சேர்க்கும் போது கண்டிப்பாக அந்த லாபம் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகே. நம்ம அடுத்தது மோராக நம்ம மாற்றினா எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஜென்ரலாக மோர் அப்படின்றது 1:3, அதாவது இப்போ 100 லிட்டர் இருந்துச்சுன்னா 300 லிட்டர் நமக்கு மோர் கிடைக்கும். மோர் 1 லிட்டர் எவ்வளோ ஜென்ரலாக மார்க்கெட்டில் இருக்குன்னா ஒரு 40 ரூபா மினிமம் எடுத்துக்கலாம். அப்போ அந்த 100 லிட்டர் வந்து 300 லிட்டர் ஆகும். அந்த 300 லிட்டர் மோராக நம்ம சேல் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 12000 ரூபாய் அந்த பால்லேருந்தே நமக்கு வந்து வந்துடும். அப்போ ஒரு 12 + 4 ஒரு 16000 ரூபா இதில் லாபம் கிடச்சிடும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பன்னீர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 100 லிட்டர் அந்த பால்லேருந்து ஃபேட் இல்லாத பன்னீர் வந்து 15 கிலோ நம்மளால் எடுத்துட முடியும். அந்த 15 கிலோ பன்னீரை நம்ம ஆவரேஜாக வந்து ஒரு கிலோ பன்னீர் வந்து ஃபேட் இல்லாததுனால மார்க்கெட்டில் இந்த விலை கொஞ்சம் கம்மியாக தான் போகும். ஒரு 400 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணால் கூட 6000 ரூபாய் நம்ம இதுலேருந்தே வந்துச்சு, ப்ளஸ் அங்கே ஒரு 4000, ஒரு 10000 ரூபா நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அடுத்து தயிராக மாற்றணும் அப்படின்னா, அந்த 100 லிட்டர் நம்ம தயிராக கன்வெர்ட் பண்ணும்போது லிட்டரு வந்து ஒரு 40 ரூபான்னு
போட்டா கூட ஒரு 4000 ரூபாய், 4 + 4 8000 ரூபாய். புரிஞ்சுதுங்களா? சார், இப்போ லாபத்தை பத்தி இதை வச்சு எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லா கொண்டு போலான்றத பத்தி எல்லாம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்போ எம்டிஎம்ல எதற்காக வந்து இந்த கஸ்டமர்ஸ் வந்து மிஷின் சூஸ் பண்ணணும்? ஓகே, நம்ம எம்டிஎம்ல வந்து ஏன் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து நேரடி தயாரிப்பாளராக இருக்கிறதுனால நம்ம கிட்ட ஸ்பேர்ஸ் வந்து எப்பவுமே அவைலபிளா இருக்கும். நீ ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ஸ்பேர்ஸ் இல்லை அப்படின்ற உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரவே வராது. நம்மளே தயாரித்து நேரடியாக விற்பனை பண்ணி டீலர்ஸ்லாம் யாருமே இல்லாமல் கொண்டு போய் வாடிக்கையாளர்கள் நம்ம சேர்க்கும் போது நம்ம வந்து விலை ரொம்ப வந்து குறைவாக இருக்க முடியும். அதே மாதிரி தரம் வந்து நம்ம அளவுக்கு தரம் வந்து வேறு எந்த நிறுவனத்துலேயுமே கண்டிப்பாக வந்து கிடையாது. சார், இப்போ சர்வீஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ தேவையோ அப்போ உடனடியாக கிடைச்சாதான் அது வந்து நல்லதாக இருக்கும். அந்த வகையில் ரொம்ப தூரமாக உள்ள கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் எப்படி இதை உடனடியாக உங்கள் சர்வீஸை கொண்டு போய் சேர்ப்பீங்க, அது எப்படி சாத்தியம்? ஓகே, அதாவது இப்போ வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம இங்கேயே இருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஏரியாலையும் நமக்கு வந்து சர்வீஸ் பர்சன் இருக்கிறதுனால நம்ம உடனடியாக போய் அது என்னன்றதை வந்து பார்த்துக்க முடியும். ஓகே சார், இப்போ இதுக்கு மிஷினை பற்றின இது சர்வீஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்குங்களா? இப்போ நம்ம இந்த மிஷினுக்கு ஆடி ஆஃபர் 2000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த மிஷின் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை வாங்கி பால் சார்ந்த நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் அதை மேம்படுத்துறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.